அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் ரிஷப ராசிக்காரருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்றும் பார்க்க போகிறோம். இந்த பதிவானது ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு அனுமனை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை, வியாபார பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. ரிஷப ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக எப்படிப்பட்ட சிக்கலான காரியங்களையும் சுமூகமாக முடிக்கும் திறமை உங்களிடம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் பொருள் வரவை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து கொண்டே தாங்க இருக்கும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். செய்தொழில மன நிம்மதியும் அதிக நன்மையும் உங்களுக்கு உண்டாகுங்க. மேலதிகாரிகளின் ஆதரவையும் உத்தியோகஸ்தர்கள் பெறுவாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி அனைத்தும் உங்களுக்கு குறைந்தே காணப்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் உங்களுக்கு அலைச்சலும் இருக்கலாம். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கப் போகுது. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் அமைப்பும் இருக்குதுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் அதிகரித்து தான் காணப்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மையும் ஏற்பட போகுது. அவர்களது திறமை கண்டு உங்களுடைய மனமானது மகிழ்ச்சி வெள்ளத்தில் பூரிக்க போகுதுங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டாலும் கூட சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உருவாகி கொண்டே தான் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகுதுங்க. தாமதமாக வந்த வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அரசியலில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டமானது கொஞ்சம் மந்தமாகவே காணப்படுங்க. மேலிடத்தை நீங்கள் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். வீண் அலைச்சலும் வேலை பழுவும் உங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி அனைத்தும் நீங்கிவிடும். எதிர்பார்த்த வெற்றியானது மாணவர்களுக்கு கிடைக்கப் போகுது. மேலும் உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் உண்டாக போகுது. அடுத்து கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம். அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்க போறீங்க. எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது தான் உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை பெற்றுத்தரும். மேலும் உங்களுக்கு பண வரவானது நீங்கள் எதிர்பார்த்தபடி தாராளமாகவே இருக்கும். அடுத்தவர் நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியும் இருக்கலாம். மேலும் உங்களுக்கு பெரியோரின் ஆதரவு மற்றும் உதவியும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே தான் இருக்கும். காரிய தடைகளும் உங்களுக்கு வரலாம். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கே தருங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது உங்களுக்கு நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டி கூட இருக்கலாம். பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். வீண் அலைச்சல் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது உங்களுக்கு வாக்குவாதங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அடுத்து மிருக சீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது தான் உங்களுடைய கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுடைய மனதுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். உறவினர்களுடன் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வரவுக்கு ஏற்ற செலவு இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனை தீர நீங்கள் அதிகப்படியாக பாடுபடுவீங்க. காரிய தடை தாமதமும் உங்களுக்கு
அவர்களுக்கு ஏற்படலாம். பரிகாரமாக ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படித்து வர எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கிவிடும். மேலும் உங்களுடைய எதிர்பார்த்த காரியமும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 26 மற்றும் 27, அதிர்ஷ்ட தினங்கள் மே 18, 19 மற்றும் 20. ஏப்ரல் மாதத்தின் இறுதி வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறாரு. புதன் பாக்ரகதியில் மீன ராசியில் இருக்கிறாரு. மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. 1 தேதி ரிஷபத்திற்கு செல்ல போகிறாரு. சுக்கிரன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குது. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. மேலும் சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளையும் பயணம் செய்கிறாரு. மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க அதிக கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம். அதில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரமானது எப்படி இருக்குது என்று பார்க்கலாங்க. கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல இருக்கிறாருங்க. பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியை அடைந்து நீங்கள் பூரிப்பும் அடைய போகிறீங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்கை முடித்து வைக்க போகிறீங்க. சந்திரனின் நகர்வுகள் சில முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. புதிய நண்பர்களின் சேர்க்கையால் வியாபாரத்தில் பல வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. செவ்வாய் 11 இடத்தில் அமர்ந்திருப்பதால் அதிக லாபம் கிடைக்கிறதே என்று அவசரப்பட்டு ஆபத்தான காரியங்களில் நீங்கள் இறங்கக்கூடாதுங்க. சாலையில் செல்லும்போது வேலையை பற்றி சிந்திக்கவே கூடாது. புதன் 11 வீட்டில் இருப்பதால் பிள்ளைகள் படிப்பில் அதிக அக்கறை நீங்கள் செலுத்த போகிறீங்க. கல்வி செலவு அதிகரித்து கடன் வாங்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். குரு 12 மற்றும் 1 இடத்துல இருப்பதால் வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். வீட்டில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்தே காணப்படும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு பக்க பலமாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சுக்கிரன் 12 வீட்டில் அமர்ந்து இருப்பதால் மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனையை எளிதாக தீர்க்க போகிறீங்க. காதல் கைகூடி வந்து நீண்ட கால கனவும் உங்களுக்கு நிறைவேறப் போகுது. சனி 10 வீட்டில் இருப்பதால் தந்தையார் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம். மருத்துவ செலவு உங்களை மருக வைக்க போகுதுங்க. ராகு 11 வீட்டில் இருப்பதால் கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய நண்பரானது ஏற்படுத்தி தருவாருங்க. எதிர்பாராத தனவரவும் உங்களுக்கு உண்டாகப் போகுது. கேது 5 வீட்டில் இருப்பதால் வியாபார காரியங்களை மிக சீராக செய்து முடிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் காணப்படும். 29, 30, 1 தேதிகளில் சந்திராஷ்டமம் நடக்குதுங்க. எனவே நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். ரிஷப ராசிக்காரங்க உங்களுடைய வியாபாரத்தில் இதுவரைக்கும் சில தடங்கல்களை சந்தித்து கொண்டு தான் வந்திருப்பீங்க. இப்பொழுது உங்களுடைய வியாபாரத்தில் புதிய நண்பர்களின் சேர்க்கை ஏற்பட போகுது. இந்த சேர்க்கையால் வியாபாரத்தில் பல வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாயானவர் 11 இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குதே என்று அவசரப்பட்டு நீங்கள் ஆபத்தான காரியங்களில் எதுலேயும் இறங்கக்கூடாதுங்க. அப்படி நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த விஷயமே உங்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். மேலும் நீங்கள் சாலையில் சென்று வரும்போதும் பயணிக்கும் போதும் நீங்கள் உங்களுடைய வேலையை பற்றி அதிக கவனம் செலுத்தக்கூடாது. அங்கே செல்லும் பொழுது உங்களுடைய பயணத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பேச்சாற்றல் திறனானது அதிகமாகவே காணப்படும். அதனால் இந்த பேச்சாற்றல் மூலமாகவே நீங்கள் எப்படிப்பட்ட சிக்கலான காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தை நீங்கள் சுமூகமாக முடிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் காணப்படும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருள் வரவானது அதிகமாகவே இருக்கும். எனவே இந்த பொருள் வரவானது அதிகமாக இருப்பதனால் உங்களுடைய மனதில் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வந்து கொண்டே தான் இருக்கும். மேலும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தக்க சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வெளியூர் பயணங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது. இந்த வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட போகுதுங்க.
இதுவரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன என்ன பலன்கள்லாம் உடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும், ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.